வெல்கம் டு டாப்பர்ஸ் வி ஃபேமிலி. நம்ம சேனலில் டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். நான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடியும் ஒரு 4 முக்கியமான ஃபேக்ட்ஸ் சொல்வேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஒதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஜிகே இன்ஃபர்மேஷன்ஸை கற்றுக்க முடியும். கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துன்னு வர 5/3/2019 அன்று கேட்கப்பட்ட டிஇஓ கொஸ்டின் பேப்பருடைய கண்டினியூஸ் தான். நான் அதில் நம்ம சிலபஸ் கவர் ஆகிற விஷயத்தை மட்டும் தான் கரெக்டாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் பாருங்கள், நோட்ஸ். நல்லா கொஸ்டின் நல்லா படிக்கணும். நோட் அடிக்கிற உரிமை வெறும் ரிசர்வ் பேங்க்குக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் அடிக்கிற உரிமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோட்னா நோட்டை பணத்தை அச்சிடக்கூடிய உரிமை வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்குது. அதே நாணயங்களை அச்சிடக்கூடிய உரிமை வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நாணயத்துடைய நம்ம இந்திய ரூபாயோடைய சிம்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பல் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்த எப்போ வடிவமைச்சு ஏற்றுக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010 தான் இதை ஏற்றுக்கினாங்க. அதே போல் வந்து நம்ம நாட்டில் வந்து நாணயங்களை அச்சிடக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நாணயங்கள் காயின்ஸு. ஃபஸ்ட்டு மும்பை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, ஹைதராபாத், நாலாவது நொய்டா. நொய்டா வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? இங்கெல்லாம் காயின்ஸ் அச்சிடுறாங்க. நோட்டெல்லாம் அச்சிடுற இடங்கள், பணத்தை அச்சிடக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க. நாசிக், மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக். ரெண்டாவது வந்து தேவாஸ், மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸ். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா மைசூர். நான்காவது சால்பானி, சால்பானி வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் இருக்குது. இந்த இடங்களை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட் எங்கே அடிக்கிறாங்க, காயின்ஸ் எங்கே அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டுகள் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருவாயின் மீதான வரி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வருமான வரின்னு சொல்லுவோம். இது வந்து நேரடியாக தான் செலுத்துவோம். ஓகேங்களா? இது நேர்முக வரி. சொத்தின் மீதான வரியும் நேர்முக வரி தான். ஓகேங்களா? சொத்து வரி அதாவது வெல்த் டேக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாரிசுரிமைகள் மீதான வரியும் நேர்முக வரி தான். அப்போ கேளிக்கை வரிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. அப்போது சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா கேளிக்கை வரி தான். அதே போல் மற்ற மறைமுக வரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, சுங்க வரி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. வருமான வரி அப்படின்ற கான்செப்டை இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் தான் 1860 வருமான வரி அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 1857 புரட்சி நடந்திருக்கும். இந்த புரட்சினால் ஆங்கில அரசுக்கு நிறையா இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த இழப்புகளை சரி கட்டுறதுக்காக 1860 வருமான வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, ஆம் ஆத்மி பீமா யோஜனா 2007 ஒரு என்ன திட்டம், எந்த டைப் ஆஃப் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா ஒரு ஸ்கீமில் பீமா அப்படின்ற வார்த்தை இருந்தாலே அது வந்து காப்பீடு திட்டம் தான். ஓகேங்களா? பீமா அப்படின்ற இந்தி சொல்லுக்கு வந்து காப்பீடு அப்படின்னு பொருள் தமிழில். ஸோ அதனால தான் இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வறுமை ஒழிப்பு திட்டங்களை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 2006, அதுக்கப்புறம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இது வந்து பார்த்திங்கன்னா 1989, 20 அம்ச திட்டமானது கொண்டு வரப்பட்டது 1975, அதன் பிறகு இந்திரா ஆவாஸ் யோஜனா அதாவது வீட்டு வசதி திட்டங்கள். வீட்டு வசதி திட்டங்கள்னு பார்க்குறப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 1985-86 கொண்டு வரப்பட்டது. ராஜு ஆவாஸ் யோஜனா வந்து 2009 கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு தற்போது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து பார்த்திங்கன்னா 2015 கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டுமே நம்ம புக்கில் இருக்குது. இது ஒன்று நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இருக்கக்கூடிய வீட்டு வசதி திட்டம் இதுதான் பிஎம் ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இயரை தரவாக ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே கொஸ்டினாக கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அடுத்த கேள்வி, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி கூட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்திய அரசாங்கம் ஜனவரி 1, 2013 நேரடி பயன் மாற்றம் அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்
ஓகேங்களா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்ன? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி பயன் மாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பணமாக கையில் தராமல் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்கீம்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து அவங்களுக்கான வேஜஸ் அதாவது சம்பளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு சென்றடையக்கூடிய இந்த திட்டம். இது வந்து 2013 துவக்கியிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். இது இதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. லஞ்சத்தை குறைக்க முடியும், கரெக்டு. நேரடியாக கொடுத்தா லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, ஆனால் டைரெக்டாக அக்கௌண்ட்டில் போகிறது மூலமாக லஞ்சம் என்பது தவிர்க்கப்படும். அதன் பிறகு செலவை குறைப்பதற்கு, இதுவும் கரெக்டு தான். சீர்திருத்தங்களை பேணுவதற்கு, இது மூணுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டைரெக்டாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தான் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அதுதான் ஜாம். ஜாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன். ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஆரம்பித்த ஸ்கீம் தான் ஜன்தன் யோஜனா. இதுதான் ஜே. ஏ அப்படின்றது வந்து ஆதார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆதாரையும் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, யார் முதன் முதலில் நிதித்துறை நிர்வாக அதிகார பரவல் கொள்கையை புகுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேயோ பிரபு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து நிதித்துறையில் அதிகார பரவலாக்கல் கொள்கையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து மேயோ பிரபு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து ஸ்டேட்டஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது 1872. எஸ்எஸ்ஐ, ஸ்டேட்டஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1872 ஏற்படுத்தப்பட்டது. நம்ம படிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேயோ பிரபு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கும். அதை எடுத்தது இந்த ஸ்டேட்டஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? அதே போல் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து ஸ்டேட் ரயில்வே அப்படின்ற ஒரு விஷயமும் கிரியேட் பண்ணாங்க. இந்த நிதித்துறை நிர்வாக அதிகார பரவலாக்கல் கொள்கை வந்து 1870 தான் பண்ணாங்க. இதெல்லாம் இவருடைய ஆட்சியில் செய்த விஷயங்கள். நான் நிறைய தடவை சொன்னது தான், நீங்கள் ஆளுநர்கள் பற்றி படித்து வச்சுக்கோங்க, அதில் வந்து கண்டினியூஸாக க்வெஸ்சன்ஸ் வந்தனே தான் இருக்குது. பிறகு வாவு சிதம்பரனார் டேஷ் என்ற நிறுவனத்திடம் இருந்து கப்பல்கள் வாடகைக்கு எடுத்தார். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், நம்ம புக்கில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, வாவு சிதம்பரனார் அவர்கள் ஆரம்பித்த கம்பெனியின் பெயர் வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் அவருக்கு அந்த கப்பலெல்லாம் எங்கேருந்து வாடகைக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? சிலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. இது வந்து நீங்கள் உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாவு சிதம்பரனார் பற்றி எழுதியிருக்க இடத்துல நீங்கள் எதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியில் வந்து தான் அவர் வாடகைக்கு வாங்கினார். அவர் ரெண்டு கப்பலை வந்து விட்டார், ஒன்று காலியோ ஒன்று லாவோ. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 1906. பாரத மாதாவின் தவ புதல்வர்கள் தான் இந்த இரண்டு கப்பல் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் இதை வர்ணிச்சிருப்பார். அதே போல் வாவு சிதம்பரனார் அவர்களின் நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா மெய்யறிவு, மெய்யறம், இது வந்து இது ரெண்டும் வந்து இவருடைய நூல்கள். அதே போல் வாவு சிதம்பரனார் அவர்களை கப்பல் ஒட்டிய தமிழன், அதுக்கப்புறம் தென்னாட்டு திலகர் அப்படின்லாம் சொல்லி அழைப்பாங்க. 1907 வந்து சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் இவர் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, பாம்பேவில் எந்த ஆண்டு கிளாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை தேடின வரைக்கும் இது நம்ம புக்கில் இல்லை. அதாவது கிளாபத் இயக்கமானது 1919 ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே கண்டி, இந்த பாம்பேவில் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ நோட் பண்ணிங்க, பாம்பேவில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1919 கிளாபத் குழுவானது ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கிளாபத் இயக்கத்தை பற்றி அப்படின்னா, கிளாபத் இயக்கமானது 1919 ஏற்படுத்தப்பட்டது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரின் போது துருக்கியில் கலிஃபாக்கள் அவமதிக்கப்பட்டதால் இங்கு கிளாபத் இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் அப்படின்னா, முகமது அலி சவுகத் அலி அவங்களால் கிளாபத் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா 1919 டெல்லியில் நடந்தது. ஓகேங்களா? இந்த முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி தான் தலைமை தாங்கியிருப்பார். காந்தி தலைமை தாங்கி இந்து ஒற்றுமைக்காக அங்கே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாநாட்டில், கிளாபத் மாநாட்டில் எழுப்பப்பட்ட முழக்கங்கள், இந்து ஒற்றுமைக்காக எழுப்பப்பட்ட முழக்கங்கள் என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன முழக்கங்கள்னா, அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படின்னு சொல்லி மூணு முழக்கங்களை அவங்க இட்டிருப்பாங்க டில்லி மாநாட்டில். ஓகேங்களா? அதன் பிறகு 1920 முதல் ஒத்துழையாமை இயக்கத்தில் கிளாபத் இயக்கமும் சேர்ந்து பங்கு பெற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது?
ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து மிதவாதிகளின் அரசியல்னு குறிப்பிட்டாங்க, கரெக்டு தான். தேநீர் விருந்து அரசியல்னு குறிப்பிட்டாங்க, கரெக்டு தான். ஏன்னா ஆங்கிலேயருக்கு இணக்கமான போக்கை வந்து மிதவாதிகள் கடைபிடித்ததால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அவங்களுக்கு வந்தது, ஓகேங்களா? தேநீர் விருந்து அரசியல், அதுக்கப்புறம் அரசியல் இறைஞ்சுதல், அந்த வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1885 காங்கிரஸ் ஆரம்பித்து 1920 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் இந்த மாதிரியான ஒரு போக்கை தான் கடைப்பிடிச்சாங்க, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி, இது மூணுமே வந்து சரி. ஸோ கடைசி கேள்வி, இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது வந்து சரிதான், ஓகேங்களா? அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது, கரெக்டு தான். நெகிழும், நெகிழும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எழுதியிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும், ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனை ஆர்டிக்கல் 368 ஷரத்து 368 பயன்படுத்தி திருத்த முடியும். திருத்த முடியும்னா அது நெகிழும் அரசியலமைப்பு. நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னா அதை வந்து திருத்தவே முடியாது, திருத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லாம் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? திருத்துறதே கஷ்டம், ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனை ஒரு சில விஷயங்களை திருத்தவும் முடியும், ஒரு சில விஷயத்தை திருத்த முடியாத மாதிரியும் ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது இதுதான் அர்த்தம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மதசார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது, இது கரெக்டு, ஓகேங்களா? இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு அப்படின்னு முகப்புரையில் சொல்லியிருப்பாங்க. சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற மூன்று வார்த்தைகளை வந்து 1976 42 சட்ட திருத்தத்தின் மூலமாக முகப்புரையில் சேர்த்துருப்பாங்க, ஓகேங்களா? அதன் பிறகு கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. கூட்டாட்சி முறைக்கு எதிரானது இல்லை, ஓகேங்களா? அதிகாரங்கள் வந்து மாநில பட்டியலில் இவ்வளோ, மத்திய பட்டியலில் இவ்வளோ அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? மத்திய பட்டியலில் 100 அதிகாரங்கள் இருக்குது, மாநில பட்டியலுக்கு 61 அதிகாரங்கள் இருக்குது, பொது பட்டியலில் 52 அதிகாரங்கள் இருக்குது, இப்படி அதிகாரங்கள் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கூட்டாட்சி முறைக்கு எதிரான அரசியலமைப்பு இல்லை, ஓகேங்களா? அதே போல் இந்திய அரசியலமைப்பை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேம் பிஹாரி ரைடஜா அப்படின்றவர் தான் இத்தாலிய பாணியில் இந்திய அரசியலமைப்பை எழுதியிருப்பார். இந்திய அரசியலமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே மிக நீளமான அரசியலமைப்பு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு வரைவு குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29, அதாவது சுதந்திரமாகி அந்த மாதத்தில் 29 1947 ஏற்படுத்தப்பட்டு அவங்க எழுதி முடித்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 26, 1949, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் இந்த டைமில் வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கினாங்க இந்திய அரசியலமைப்பை. ஆனால் குடியரசானது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26 தான், நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949, ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950, ஓகேங்களா? ஸோ இந்த நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். இதையும் ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க, எது அரசியலமைப்பு தினம்? நவம்பர் 26. குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறது வந்து 1950 ஜனவரி 26. ஏன் நம்ம ஜனவரி 26 குடியரசு தினமாக தேர்ந்தெடுத்தாங்க? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜனவரி 26, 1930 பூர்ண சுவராஜ் தினமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜனவரி 26 குடியரசு தினமாக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? முதல் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் முதலில் பொறுப்பேற்றவர் சச்சிதானந்த சில்கா அவர்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை லிங்க் பண்ணி படிங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இதை நீங்கள் கேட்டுனே வாங்க. உங்களுக்கு வேறு எதனா ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு டாபிக் வேணும், புக்கில் இல்லை இந்த டாபிக், இல்லை இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு வீடியோவும் மேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.